நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மகளே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சற்று முன்பு நாளை முதல் தமிழகம் முழுவதும் பேருந்து இயக்குவதில் புதிய மாற்றம் செய்யப்பட்டிருக்கு, அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் கொரோனாவின் இரண்டாவது அலையை கட்டுக்குள் கொண்டு வரும் பொருட்டு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. இதையடுத்து பொது போக்குவரத்து சேவைக்கு தடையும் விதிக்கப்பட்டு மாவட்டங்களுக்கு இடையே மாவட்டங்களுக்கு உள்ளேயும் பயணம் செய்ய இ பதிவு முறையும் கொண்டு வரப்பட்டது. தற்போது கொரோனா தொற்றின் வேகம் குறைந்து வருவதால் அடுத்தடுத்து தளர்வுகளும் அளிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில்தான் ஊரடங்கில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே வகையான தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி மாவட்டங்களுக்கு இடையே அரசு பேருந்து போக்குவரத்து நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தொடங்க அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. நாளை முதல் இந்த தளர்வுகள் அமலுக்கும் வரவும் உள்ளது. இதைத் தொடர்ந்து பேருந்துகளை இயக்க ஊழியர்கள் தயார் செய்தும் வருகிறார்கள். பணிமனைகளில் பேருந்துகளை கிருமி நாசினி தெளித்து சுத்தம் செய்யும் பணிகளும் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அனைத்து மாவட்டங்களிலும் நாளை முதல் தேவைக்கு ஏற்ப பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ள போக்குவரத்து கழக அதிகாரிகள், அரசு போக்குவரத்து கழகங்களில் மொத்தம் உள்ள 19,290 பேருந்துகளில் 70% பேருந்துகள் மட்டுமே நாளை முதல் இயக்கப்படும் என்றும், அதன் பிறகு தேவையை கருத்தில் கொண்டு பேருந்து சேவை அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். மேலும் மாஸ்க் அணியும் பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், டிப்போக்களிலிருந்து கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பிறகுதான் பஸ்கள் வெளியே வரும் என்றும், பஸ் ஸ்டாண்டுகளிலும் கிருமி நாசினி அடிக்கப்படும் என்றும், நோய் தடுப்பு அம்சங்களை முறையாக கடைபிடித்து மூன்றாம் அலை பரவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பயணிகள் மக்கள் எல்லோரும் தங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டும் உள்ளனா்.